இன்னைக்கு இந்த காட்சி தான் அடிப்படையான காட்சியாய் தேவைப்படுகிறது. முதல் வாசகம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60 இறைவசனங்கள் 1-6 முடிய. எருசலேமே எழு, ஒளிவீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடைபோடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும், பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும், ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், எப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமண பொருள் ஏந்தி வருவர், அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Mom.
வாசகம். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 2, 3, 5, 6 வரை. சகோதரர் சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைப்பொருள் எனக்கு இறை வழிபாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைப்பொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலில் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வந்திருக்கிறோம் அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதிய தூய செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 1-12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் இழக்கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை, ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயிரன் ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று
இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லாம் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான்கடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தர்மியான நாளில் நம்ம திருக்காட்சி பெருவிழா என்கிற ஒரு மகிழ்ச்சியில் இந்த வழிபாட்டை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். திருக்காட்சி என்பது இந்த மூன்று அரசர்கள், மூன்று ஞானிகள் ஆண்டவரை கண்ட அந்த காட்சி திருக்காட்சியாக இன்றைக்கு உணரப்படுகிறது. அதுதான் வழிபாட்டினுடைய ஒரு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிற. இன்றைக்கி இந்த திருக்காட்சி விழாவில் நாம் வழக்கமாக பொங்கல் செய்வாங்க. மூன்று ராஜாக்கள் பொங்கல் செய்வீங்க தானே? அதெல்லாம் அப்போ செய்வோம் ஃபாதர், இப்போ விட்டுட்டோம். இன்றைக்கி வீட்டில் போய் எல்லோரும் என்ன செய்யணும், கொஞ்சமாவது பொங்கல் வச்சு பிள்ளைகளுக்கு கொடுத்து அந்த மகிழ்ச்சியை நம்ம வெளிப்படுத்தணும். ப்ரைஸ் எல்லாம் பாரம்பரியத்தில் சில விஷயங்களெல்லாம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அப்படியே பொங்கல் கொஞ்சம் எங்களுக்கும் கொடுக்கணும் ப்ளீஸ். அதுக்குன்னு அடுத்த இன்றைக்கி செஞ்சு அடுத்த வாரம் கொண்டு வராதிங்க, உனக்காக எடுத்து வச்சுருந்தேன் சாமி அப்படின்னு. தேவப்பிள்ளைகளே பாருங்கள், இந்த மூன்று அரசர்களை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்கள் பேர் தெரியும் தானே? கந்தசாமியா, பல்தசார், கஸ்பார், மெல்கியோர். மெல்கியோர், கஸ்பார், பல்தசார். பாருங்கள் இந்த மூன்று அரசர்கள் பெயர்கள் வந்து பைபிளில் இருக்காது, வெளியில் இருக்கக்கூடிய சோர்ஸ்லேருந்து நமக்கு அது கிடைச்சிருக்குது. அவங்க மூன்று அடையாளம் கொண்டு வந்தாங்க கையில். என்னது? தங்கம் கொண்டு வந்தாங்க இல்லையா? பொன், பொன் தூபம், வெள்ளை போலம். இந்த பொன் வந்து அரசத்துவத்தை அடையாளப்படுத்துது. இந்த வெள்ளை இந்த தூபம் வந்து எதை அவருடைய அவர் வழிபடக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்க போகிறாரு. ஏன்னா கடவுளுக்கு தான் அந்த தூபம்லாம் போட்டுட்ருப்பாங்க. ஹோலி ஆஃப் ஹோலிஸில் தான் தூபம் போடுவாங்க. அப்போ இவர் வந்து அந்த பரிசுத்தருக்கெல்லாம் பரிசுத்தராக இருக்கிற அந்த பரிசுத்தருடைய அடையாளமாகவே இருக்க போகிறார். அடையாளம் அல்ல, அவராகவே இருக்க போகிறார். அதனால் அவர் துதிக்கவும் அவர் வழிபடவும் தகுதி உள்ளவராக இருக்க போகிறாருங்கிறத அடையாளப்படுத்தினது. அந்த மிரர் என்று சொல்லக்கூடிய அந்த வெள்ளை போலம் வந்து இறந்த உடனே அவங்க என்ன செய்வாங்க, அந்த எம்பாவிங் சொல்லுவாங்க, உடலை வந்து அவங்க பதப்படுத்துவாங்க. அப்போது இதை தடவக்கூடிய ஸோ அதை ஆண்டவர் வந்து மக்களுக்காக இப்படி மறிக்க போகிறாருங்கிறத அடையாளப்படுத்துகிற ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறார். இப்போது இதெல்லாம் வந்து நம்ம ஒரு தெரிஞ்சு வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். இப்போ இன்னொரு விஷயம், நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் பாருங்கள், எங்கேயோ ஒரு நட்சத்திரத்தை பார்த்த உடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க பார்த்துட்டே இருந்திருக்கிறாங்க, அவங்க அலர்ட்டாக இருந்திருக்கிறாங்க, தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத அறிந்து வைத்திருக்க. அதுதான் ஞானிகள். என்ன நடக்குதுன்னே தெரியாமல் உட்கார்ந்துருக்கிறவங்க பேர் ஞானிகள் இல்லை. இங்கே நம்ம யோசிக்கணும், நம்மளை சுற்றி என்ன நடக்குது, ஆண்டவருடைய காரியம் எங்கே எப்படி நடக்குது, இதை அறிந்து கொள்வது ஞானத்தினுடைய ஒரு அடையாளம். அப்போ நம்மக்கிட்ட அந்த ஞானம் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஏன்னா நம்ம பிரசங்கத்திலலாம் நம்ம நிறைய விஷயத்த சொல்லி கொடுக்குறோம், அப்படியும் மக்கள் வந்து நிறைய பேர் தவறு இழைப்பதை நாங்கள் பார்க்கிற போது அவங்களுடைய அந்த நிலையை குறித்து நாங்கள் வருந்ததான் முடியும், வேறு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா பூசையிலலாம் கோபம்லாம் பட முடியாது, கோபப்பட்டால் நான் கீழே இறங்கி வர முடியாது. ரைசலாம் ஒரு சாமியார் பூசையில் கோபப்பட்டுட்டார், உடனே அங்கேருந்து இறங்கி வருவில்லை, அதுலேருந்து நான் கோபப்படுறதே இல்லை. நான் கோபப்படல, அன்னைக்கு வேறு ஒரு ஃபாதர் கோபப்பட்டார்னு உடனே இறங்கி வருவில்லை.
ஏன்னா அவங்க ஏறி வரக்கூடாதான், அது சாபமாயிடுமா. சாமியார் இறங்கி வந்தால் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். பாருங்க, குருக்கள் இப்போல்லாம் வந்து உண்மையை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நாம் தான் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஞானம் என்பது அதில் தான் இருக்குது. இந்த மூன்று ஞானிகள் அந்த பின்மீனை பார்த்த உடனேயும் இன்னைக்கு உணர்ந்து கொண்டாங்க, ஏதோ சம்திங் இஸ் தேர். அப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க தங்களுடைய பயணத்தை துவங்குறாங்க. இந்த துவங்கி பயணிக்கிறாங்க, எதுக்காக, அந்த காட்சியை காணணுங்கிற அந்த ஆவல், அந்த இலக்கு வைக்கிற அந்த மனநிலை. அது நடுவில் அவங்க எவ்வளவு துன்பத்தில் கடந்து வந்திருப்பாங்க. சும்மா வந்து அவங்க ஒன்றும் பக்கத்தில் இருக்கிற சந்துக்கு போகல, அவங்க இங்கே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு நீண்ட பயணம் மேற்கொள்கிறாங்க. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் கிறிஸ்துவை காண வேண்டும் என்கிற ஆவலோடு தான் பயணிக்கிறோம். அதுக்கு தான் இந்த வழிபாடு, அதுக்கு தான் இந்த திருப்பலி, அதுக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கை முறை இப்படி தான் இருக்கணுங்கிற அந்த வழி, அந்த வாழ்க்கையினுடைய நெறிமுறைகள் இதெல்லாம் நம்ம கொடுக்கப்பட்டது. காரணம் என்னென்னா, இயேசுவை நம்ம பார்க்கணும். அப்போ மூன்று ஞானிகள் நமக்கு ஒரு நல்ல அடையாளமாக இருக்கிறாங்க. எங்களுடைய பயணம் வெற்றியாய் முடிஞ்சது. நம்மக்கிட்ட அவங்க கேட்குற கேள்வி, மகளே மகனே, எங்கள் பயணம் வெற்றியாக முடிஞ்சது, உன் பயணம் எப்படி முடிய போகுது? இந்த பயணத்துக்கு நம்ம தான் இந்த பதில், இந்த கேள்விக்கு நம்ம தான் பதில் சொல்லி ஆகணும். நம்ம பயணம் சரியாக இல்லை அப்படின்னா நம்ம பயணத்தை மாற்றி அமைக்கணும். இதோ ஆண்டவர் அவங்களுக்கு மாற்றி அமைச்சாரு, இதோ ஆண்டவருக்கு ஒரு துன்பம் வரப்போகிறது அப்படின்னோனையும் அவர்கள் நேர்மையான உள்ளத்தோடு வந்ததுனால அவர்கள் எச்சரிக்கப்பட்டார்கள், வேறு விதத்தில் வேறு வழியாக போயிடுங்க, இல்லைன்னா அவங்களுக்கும் ஆண்டவர் துன்பம் வராமல் காப்பாற்றுறாரு பாருங்களேன். அப்போ கடவுளுடைய பிள்ளைகள் யார் உண்மையான ஒரு தேடலோட கடவுளை பார்க்க, கடவுளுடைய காரியத்தை அறிந்து கொள்ள போகிறாங்களோ அவர்களுக்கு கடவுள் உதவி செய்கிறாரு. சும்மா உட்காந்துக்கிட்டு எதையோ செய்வோம் அப்படிங்கிறவங்களுக்கு கடவுள் உதவி செய்கிறது இல்லை. அதனால் இந்த புதிய ஆண்டில் இந்த திருக்காட்சி பெருவிழாவினுடைய செய்தியை கேட்குற நீங்கள் உடனே உங்கள் இலக்கை ஃபிக்ஸ் பண்ணணும். எதற்காக நான் பயணிக்கிறேன், என் குடும்பம் எங்கே பயணிக்குது? பாருங்கள், ஆண்டவர் நோவாவினுடைய பெட்டகத்தில் நோவாவுடைய குடும்பத்தெல்லாம் உள்ளே ஏற்றுறாரு. இன்றைக்கி நீங்கள் பாதுகாப்பான ஒரு பெட்டகத்துக்குள்ளே, கடவுள் கொடுக்கக்கூடிய அடையாளத்துக்குள்ளே நிற்கிறீங்களா? யோசிக்கணும். அப்படி இல்லைன்னா உடனே நம்ம மாத்திரத்துக்கான வழிகளை நம்ம என்ன செய்யணும், செய்ய ஆரம்பிக்கணும். இப்போது இவர்கள் ஞானிகள் வந்து இயேசுவை தேடி வந்தாங்க. அப்படி தேடி வந்தவங்க பைபிளில் சொல்லுது பாருங்கள், திருப்பாடல் 105:3, அவர் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள், ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை உண்மையாக தேடுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா, உங்கள் இதயம் அக்களிப்பால் துள்ளும். பிரைஸலான், ஹலேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் தேடி பார்க்குறப்போ தான் அதெல்லாம் கிடைக்கும். சும்மா அந்த கோயிலுக்கு போகிறதுங்கிறது வந்து வெறும் தேடுறதில்லை, இல்லை, எங்கள் இறைவார்த்தையே கேட்டுட்டு தேடல் என்பது இதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. நிறைய பேர் நம்ம வழிபாடு எல்லாமே நிறைவடைஞ்சிருச்சுன்னு நம்ம உட்காந்துக்கிறோம். இது வந்து முழுமையடையாத ஒரு நிலை. இப்போ வழிபாடை கேட்டுட்டு, வழிபாட்டில் நீங்கள் சிந்திச்சுட்டு, வழிபாட்டில் வல்லமையான ஆவியை வாங்கிக்கிட்டு, இனிமேல் என்ன செய்யணும், ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய போகிறேன், தேடல், அந்த தேடலின்படி நம்ம போகிறது. இப்போ பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை Amos 5:6 கூட சொல்கிறாரு, ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள். இப்போ இவங்க தேடி வந்தாங்க, அவங்க வெற்றியடைஞ்சாங்க. இன்றைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு அடையாளமாக அவங்க இருக்கிறாங்க, இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. புனிதர்கள் எல்லாம் நம்ம லிஸ்டில் வச்சுருக்கிறோமே, அவங்களாம் யார், துன்பத்தின் வழியாக துயரத்தின் வழியாக கடவுளை தேடினவங்க. அதனால தான் இன்றைக்கும் அந்தோனியார் வாழ்ந்துகிட்டே இருக்கிறார். அன்றைக்கி கூட அவர் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருப்பார் தெரியல, எத்தனை ஆண்டுகள் கழித்தும் நமக்கு அந்தோனியார்னா தெரியுது. நம்மளுடைய புனிதர்கள் பேரை சொன்னால் செபஸ்தியாரை தெரியுது, குழந்தை தெரசமாவை தெரியுதுன்னா அவங்கெல்லாம் ஆண்டவரை தேடினவங்க. இன்றைக்கி நாம் தேடுகிற போது நாம் வாழ்வோம். ஆண்டுகள் கடந்தாலும், நம்முடைய உடல் மரித்து போனாலும் நாம் வாழ்ந்து கொண்டே இருப்போம். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவரை பார்க்க இவங்க போனது போல், இவங்க இயேசுவை பார்க்க போனாங்க. இயேசு வளர்ந்த பிற்பாடு இயேசு யாரை பார்க்க போனார் அப்படின்னு பைபிளை திறந்து பார்த்தா, இவங்க வந்து ஒரு அரசர் தோன்றி இருக்கிறாருன்னு அரசரை பார்க்க போகிறாங்க. ஒரு பெரிய அரசர் தான் தோன்றி இருக்கிறாரு, பெரிய அடையாளம் இது அப்படின்னு தேடி போனாங்க. ஆனால் இயேசு அந்த அரசராக இருக்கிறவர் யாரை தேடி போனார், இன்றைக்கி அவர் தான் நம்மளுக்கு அடையாளம். அப்போ அவரை போய் அவரை பார்க்குற போது, இயேசு என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன்னு சொல்லி சீடர்களை தேடி போனார். யார் இந்த சீடர்கள், பாவப்பட்டவங்க, மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்க, உலக பாரத்தோடு ஓடிக்கிட்டு இருந்தவங்க, மீட்பு எப்படி கிடைக்க போதோன்னு சொல்லி கலங்கி நின்றவங்க, பார் எளியவர்கள் வறியவர்கள்.
இன்னைக்கு கடவுள் அவங்கள மாதிரி தான் நம்மளையும் தேடி வந்திருக்கிறாரு. அவர் தேடி வந்த ஆட்களை பாருங்க, பசிக்கும் மனிதர்களை தேடி போனார் இயேசு. உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உண்டு, அவங்களாம் பசியாக இருக்கிறாங்க. பாருங்க, அந்த பிள்ளைகளுடைய பசியின் நேரத்தை ஆண்டவர் அறிந்து செயல்பட்ட அந்த பசியை வைத்திருந்த பிள்ளைகளை பார்க்கிறாரு, தொழுநோயாளர்களை பார்க்கிறாரு, தொட்டு சுகப்படுத்தினார்னு பார்க்குறோமே. அவங்க மணி அடிச்சுக்கிட்டே வருணும், அந்த மணி சத்தம் அங்கே கேட்குதுன்னா நம்ம இப்படி பூந்து போயிடணும், ஏன்னா அந்த தொழுநோயாளரை பார்க்கக்கூடாது. ஆனால் இயேசு போய் என்ன செய்தார், இப்படி தொழுநோயாளரை கஷ்டப்படுறவங்களை நேராக போய் அந்த வழியாக போனார். சீடர்கள் யோசிச்சிருப்பாங்க, ஐயோ இந்த ஆள் இப்படி பண்ணுதே அப்படின்னு. அவர் அந்த வழியாக போய் அவர்களை பார்த்து தொட்டு, பார்த்ததோடு இல்லை தொட்டு சுகப்படுத்தினார். பாருங்களேன், முடங்கிய மனிதர் யோவான் 5:5 நம்ம பார்க்குறோம். 38 ஆண்டுகளாய் அந்த உடல்நலமற்று இருந்தவர் கடக்கிறாரு. இயேசுகிட்ட அவர் கேட்கல, இயேசுவா போய் பேசுகிறாரு. இயேசு அவரை கண்டு, அப்படி தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், நெடுங்காலமாக இந்த நிலையில் நிற்கிறிய ஐயா, அவனுக்கு என்ன செய்யணும். இயேசு அவரை கண்டு, இப்போ இயேசு பார்த்த மனிதர்கள் பாருங்கள், லூக்கா 13:11 நம்ம பார்க்குறோம். 13:12 18 ஆண்டுகளாய் தீ ஆவி பிடித்திருந்த உடல்நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கே இருந்தார். நிமிர முடியாத நிலையில் அப்படியே கூண் உளுந்து போய், அந்த அம்மா எப்படி இருந்திருப்பாங்க, நாற்றம் எடுத்து உடைகள் மாற்றப்படாமல் அவங்க என்ன செய்வாங்க, அப்படி அழுக்கா ரொம்ப அசிங்கமாக இருந்திருப்பாங்க. இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா முதல் நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டீர். இங்கிருந்தே சொல்லலாம்ல, அருகே கூப்பிட்டு. பாருங்கள் இயேசுவினுடைய அந்த 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 செயல்படுகிற முறை பாருங்கள். அப்போது இயேசு பார்த்தவங்கெல்லாம் இவங்க. இன்றைக்கி நாம் யோசிப்போமே, நாம் யாரை பார்க்கறதுக்கு துடிக்கிறோம். சினிமாக்காரனை பார்க்கறதுக்கு நம்ம உலகத்தில் நிறைய பேர் துடிக்கிறாங்க, ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. சாமியார்களை பார்க்கறதுக்கு, ஒரு 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 இவர்கிட்ட போனால் விடுதலை கிடைக்கும், அவர்கிட்ட போனால் விடுதலை கிடைக்கும், மனிதர்களை தேடி போகிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் யாரை தேடி போயிட்டுருக்கிறீங்க? நம்ம வெளியில் யாரையோ தேடுவதை விட முதல்ல உங்களை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா, முதல் கேள்வி. இரண்டாவது, உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் மனைவியை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? பல முறை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, பல வருடமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. உண்மையாக உங்களுடைய மனைவி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? உங்கள் அது சில கேம்ஸ் எல்லாம் வைப்பாங்க, உங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு என்ன பிடிக்கும், இது பிடிக்குமா அது பிடிக்குமா அது பிடிக்குமான்னு நிறைய பேர் தோத்துருவாங்க. ஏன்னா மனைவிக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது, கணவனுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது. கணவனை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? இதோ நம்ம யாரோ ஒருத்தரை போய் திருக்காட்சின்னு சொல்லி தேடிக்கிட்டு ஒவ்வொரு கோயிலாக அலைவதல்ல, வீடே ஆலயம். வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவாக நீங்கள் அறிந்து வைத்திருக்கிற பொழுது, நீ கிறிஸ்துவாய் மாறி அவர்களுடைய உள் உணர்வுகளை காண முயற்சித்திருக்கிறீங்களா? குழந்தைகளுடைய உண்மையான உறவை, அந்த உணர்வை நீங்கள் காண முயற்சித்திருக்கிறீங்களா? இன்றைக்கி இந்த காட்சி தான் அடிப்படையான காட்சியாய் தேவைப்படுகிறது. இன்றைக்கி அரசுகள் அழிந்து போகிறது, அரசுகளை நம்ம எதிர்க்கிறோம். எப்போ இந்த அரசு அந்த மக்களுடைய உண்மை தேவையை காண கண்ணில்லாத ஒரு அரசாட்சியாக மாறுகிற போது நாம் அது வேதனையில் விம்மி அழுகிறோம். ஐயோ இப்படிப்பட்ட ஒரு அரசு நமக்கு வாய்த்து விட்டது என்று வேதனைப்படுகிறோமே. நாம் முதல்ல மாறுறோமா? நம்மளுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அரசாட்சியை நாம் கட்டி எழுப்புகிறோமா? என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலிருந்து நம்முடைய பயணம் ஆரம்பிக்கட்டும். நம் குடும்பம், நம்மளுடைய அருகில் இருக்கிற உறவுகள், எல்லா நேரமும் குறைபட்டு கொண்டே நம்ம வாழ்ந்திருக்கிறோமே, அவர்களிடத்தில் இருக்கிற நன்மைத்தனங்களுக்கு நாம் என்ன பதில் சொல்லியிருக்கிறோம்? இயேசுவை கண்டவர்கள் பொன்னையும் வெள்ளைப்போலும் சாம்பிராணி கொடுத்து கடவுளுடைய அந்த மகிமையை அவங்க உயர்த்தினாங்க. நீங்கள் அறிந்து கொள்கிற அந்த உறவுகளுக்கு எதை கொடுத்து அவர்களை நீங்கள் உயர்த்தி ஆதரிக்க போகிறீங்க? சிந்திப்போம். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார்.